வணக்கம் நண்பர்களே, வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான்செட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நேத்தே, அதாவது 23ஆம் தேதியோட வந்து முடிஞ்சது. அதனால மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன்ஸையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன, ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்து வந்திருக்கு. அதை எத்தனை பேர் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்றது தெரியல. ஸோ அந்த தகவலுக்காகத்தான் வந்து என்னன்னா, நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம பண்றோம். அதாவது வந்து என்னன்னா, இந்த வீடியோவை முடிந்த வரை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம முக்கியமான தகவல்களை மட்டும்தான் வந்து நம்ம சொல்ல போறோம். அதாவது நேத்து, அதாவது 23ஆம் தேதியோட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா, த அப்ளிகேஷன் நம்பர்ஸ் வித் இன்கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஆர் போஸ்டட் இன் த ஃபாலோயிங் PDF ஃபைல். செக் த ஸ்டேட்டஸ் இன் அவர் போர்ட்டல் அண்ட் கிளியர் த இஷ்யூ பை 26/4/2022 போட்டிருக்காங்க. அதாவது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்திருப்பீங்க, உங்களுக்கான அந்த அப்ளிகேஷனை PDF வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க ரெஃபரன்ஸ்க்காக. இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேர்த்து வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கோ, அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை இந்த PDF ஃபைல்ல வந்து போட்டுக்கிறேன், செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அதே மாதிரி வந்து செக் பண்றதும் இல்லாம 26ஆம் தேதிக்குள்ள வந்து உங்களுடைய எரர்ஸ வந்து கரெக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ 26ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நீங்க கரெக்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, 26ஆம் தேதி வரைக்கும் வந்து கவனிக்காமையோ அல்லது கரெக்ட் பண்ணாமையோ விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதையும் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ 26ஆம் தேதிக்குள்ள போயிட்டு உங்களோட இன்கம்ப்ளீட் டீடைல்ல ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்றத பாருங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இன்கம்ப்ளீட்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரை வந்து கரெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ரெக்டிஃபிகேஷன் சென்ட் த மெயில் டு tancetau@gmail.com வித் த அப்ளிகேஷன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்ம அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்றதையும் வந்து கீழே தெளிவாக போட்டிருக்காங்க. இஃப் த இஷ்யூஸ் ஆர் நாட் கிளியர்ட் பை 26/4/2022, ஆல் டிக்கெட் வில் நாட் பி இஷ்யூடு ஃபார் தோஸ் அப்ளிகேஷன் நம்பர்ஸ் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்துக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத லாகின் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா, இந்த PDF ஃபைல்லையும் வந்து உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. இந்த PDF ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ரவிராம்னு ஒரு நம்பருக்கு வந்து கொடுக்குறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா, எந்த எரரும் இல்லை அப்படின்னா வந்து என்னென்னா 0 இன்கேஸ் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஹைலைட் பண்ணும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இந்த PDF ஃபைலில் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் அப்படின்றது ஒரு 19 இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு 2900 அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 2900 மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து இதுவரை வந்து வராத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த 2900 மாணவர்களில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். என்ன எரர் அப்படின்றத கரெக்ட் பண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களையும் வந்து செக் பண்ணிக்க சொல்லியிருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை வந்து சொல்லியிருந்தோம், அதாவது வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா இன்கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அகெயின் பரவாயில்ல, ஒரு தடவை வந்து அகெயின் வந்து செக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து என்னன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டான்செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துகிட்டு இமீடியட்டாக உங்களுடைய லாகினை ஓப்பன் பண்ணி உங்களுடைய நம்பர் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துருங்க. உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் சொல்லி அவங்களையும் வந்து செக் பண்ணிக்க சொல்லுங்கள். ஃபர்தராக ஏதாவது வந்து அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து என்னன்னா நம்ம இதில் வந்து தகவலாக சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து தகவலை வந்து கொடுத்துட்டு போகிறோம். அதாவது May 14 எக்ஸாம் டேட் வந்திருக்கு. ஸோ இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தான் இருக்குது. ஸோ May 1st வந்து ஹால் டிக்கெட் வரலாம். இங்கே வந்து என்னென்னா May 2 தான் வந்து டான்செட் வந்து ஹால் டிக்கெட் கொடுக்கப்படும் அப்படின்றத ஒரு 10 போட்டிருக்காங்க. ஸோ 2 கொடுக்கல அப்படின்னாலும் வந்து ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த மாதிரியான நேரத்தில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள். டான்செட் ரிலேட்டடான முக்கியமான தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்குறோம். உங்களோட நண்பர்களுக்கும் வந்து நம்மளோட சேனலை வந்து பகிருங்க, அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி.